வெல்கம் டு செல்லம்மா சேனல். நாம் இப்போ பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 15 காஞ்ச மிளகாய், அன்னாசிப்பூ 2 கிராம்பு, 2 ஏலக்காய், சிறிதளவு பட்டை, 1 பிடி புதினா, இதெல்லாம் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். வதக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 பெரிய வெங்காயம், 1 பெரிய தக்காளி, கொஞ்சம் புதினா, அப்புறம் பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, 1 நட்சத்திரப்பூ, 2 மொட்டுப்பூ, 100 கிராம் பீன்ஸ், 100 கிராம் கேரட், 100 கிராம் காலிஃப்ளவர், அப்புறம் 100 கிராம் மீல் மேக்கர். ஒரு கிண்ணத்தில் 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதி வந்த பிறகு 100 கிராம் மீல் மேக்கரை போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். மீல் மேக்கர் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை வடிகட்டி நார்மல் வாட்டரில் ஒரு தடவை அலசிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகாய், புதினா, மசாலா சாமான் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுப்போம். ஐம்பது கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு போட்டு அதையும் நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்ச விழுதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் 1 கிளாஸ் பாசுமதி அரிசி எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா கழுவி அரிசி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுப்போம். குக்கரில் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு வந்ததும் மசாலா சாமாவை ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம் நல்லா வறுத்துக்கணும். நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ அது கூட புதினாவும் தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிப்போம். தக்காளி நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுதையும் மிளகாய் புதினா விழுதையும் போட்டு நல்லா வதக்கிப்போம். அது கூட 1 ஸ்பூன் தயிர் ஊற்றி அதையும் கலக்கி விட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். கொதி வந்து வாசனை வந்துருச்சு. இப்போ அது கூட பீன்ஸ், கேரட்டு, காலிஃப்ளவர், மீல் மேக்கர் போட்டு ஒரு தடவை நல்லா கிளறிப்போம். காய்கறியெல்லாம் போட்டாச்சு. இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுப்போம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ஊற வச்ச அரிசியை போட்டு கொஞ்சமாக கேசரி பவுடர் போட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுப்போம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். குக்கர் மூடியை போட்டு காற்று வந்த பிறகு விசில் போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும், அடுத்த 10 நிமிஷம் சிம்மிலையும் வச்சு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிப்போம். 20 மினிட்ஸ் குக் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு தடவை நல்லா கிளறிப்போம். அரிசி உடையாமல் நல்லா அழகாக வெந்திருக்கு. இதே மெத்தடில் நான் சொன்ன மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக வரும். இப்போ ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.